டெடிக்கேஷன் ரவுண்ட்ல சித்ரமா, நீங்க வந்து யாருக்காவது ஒரு டெடிக்கேஷன் பண்ணணும்னா என்ன டெடிக்கேட் பண்ணுவீங்க, யாருக்கு என்ன டெடிக்கேட் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் என்னோட அப்பாக்கு. என்ன பாட்டு அப்பாக்கு? கண்ணான கண்ணா உன்னை என்ன சொல்லி தாலாட்ட, கண்ணீர் வச்சிருக்கேன் கண்ணே உன்னை நீராட்ட, அம்மான்னு சொன்னால் என்ன தேனே, இப்போது அப்பா இங்கே நான் தானே, அன்பான அப்பா உன்னை என்ன சொல்லி தாலாட்ட, கண்ணீரும் வச்சிருக்கேன் கண்ணே. என் குடும்பத்தில் எல்லாத்துக்கும் தெரியும், என்னை சார்ந்தவங்க என்னை தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே தெரியும். எங்கள் அம்மாவுக்கு தான் நான் எப்போவுமே என்னை அர்ப்பணிச்சிருக்கேன். ஆமாம், ஏன்னா எங்கள் அம்மா வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமை. ஆண்களுக்கு நிகராக கருது கட்டு, நெல் மூட்டை, அரிசி மூட்டை, செங்கல், சிமெண்ட் மூட்டை, இப்படி கஷ்டப்பட்டு எங்கள் அம்மா என்னை வளர்த்தது. அதனால் எங்கள் அம்மாவுக்கு நான் நிறைய பாட்டு எழுதி அது முன்னாடியே பாடியிருக்கிறேன். நான் பாடும்போது அந்த கூட்டமே அழுகும், எங்கள் அம்மா மட்டும் சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். நான் அப்படி எங்கள் அம்மா பார்த்து கண்ணீர் விட்டு அழுது பாடிக்கிட்டு இருப்பேன். எங்கள் அம்மா சிரிச்சுக்கிட்டு இருக்கோம், எப்படி பாடுறான் பாரு இந்த பையன் அப்படின்னு. அந்த மாதிரி எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை அடித்து அடித்து அவங்களுக்கு ஒரு மாதிரி புத்தி சுவாதீனம் இல்லாமல் இப்போவும் இருக்கிறாங்க. அவங்க ஆளாக இருந்தால் போதும் அப்படின்னு அவங்கள சாமியாக வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அந்த அம்மாவுக்காக நான் பாட்டு டெடிக்கேட் பண்ணவா. என்ன தவம் இருந்து பெற்று எடுத்தவளை நான் தனி மரமாக்கும் பிள்ளை இல்லை, ஓ உடல் சதைய பிச்சு கொடுத்தவளே, உன்னை உதறி எறியும் கல்லு மனசில்லை. உலகத்தில் எனக்கு ஆறுதலா, உன்னை போல வேற யாரும் இல்லை அம்மா, உன்னை போல வேற யாரும் இல்லை அம்மா. என்ன மடியில் சுமந்தவ, உன்னை நான் மனசில் சுமப்பவன், தண்ணியில சூரியனை நானும் பார்க்கிறேன், தரையில் நடக்கும் தெய்வத்தோடு தானே வாழுறேன். அது யாரம்மா, தாயே நீ தானம்மா. இந்திரா சாந்து சட்டி தூக்கிய கையை மாம்பழம்போல் செவந்திருக்கும், செங்கல் தூக்கி நடந்த காலு பாலம் போல வெடிச்சிருக்கும், வெயில் மாலை பாராம வேர்வையில வெந்த உடம்பு, உப்பு பூத்து காய்ச்சிருக்கும் சிமெண்டில் நொந்த உடம்பு, ரத்தத்தை பாலாக்கி ரத்தத்தை பாலாக்கி ஊட்டி விட்டு என்ன வளர்த்து, வேர்வைய கயிறாக்கி தொட்டி கட்டி ஆட்டியும் விட்டது யாரம்மா, தாயே நீதானம்மா. இப்படின்னு எங்க அம்மாவுக்கு மட்டும் இல்ல, உலகத்துல உள்ள எல்லா அம்மாவுக்கும் நான் எப்பவும் துதி பாடுவேன். நீங்க யாருக்கு என்ன டெடிகேட் பண்ணுவீங்க? எங்க அப்பாக்கு தான் டெஃபினட்டா. அம்மா நிறைய சினிமாவில் பாடியிருந்தாங்க, அதனால் அம்மாக்கிட்டேருந்து வந்தது தான் இந்த குரல், இந்த பாட்டு இன்ட்ரெஸ்ட் எல்லாம். ஆனால் அப்போ தான் ஸ்கூல் காம்படிஷன், சரி எனக்காக நைட் ஷிஃப்ட் எடுத்துப்பார், ஏன்னா அப்போ தான் கிளாஸுக்கு கூட்டிகிட்டு போக முடியும். காம்படிஷன்லாம் நான் ப்ரைஸ் வாங்குறியோ இல்லையோ எங்கள் அப்பா டென்ஷனில் குட்டி போட்ட பூனை மாதிரி சுற்றிட்டு இருப்பார். அப்புறம் ப்ரைஸ் வாங்கினா கீழேருந்து எங்கள் அம்மாக்கிட்ட இப்படி காமிப்பார், கீழேருந்து வந்து அவ்வளோ. ஏன்னா வந்து இன்றைக்கி நான் இவ்வளோ தூரம் இருக்கேன்னா எங்கள் அப்பா தான் அது பெரிய காரணம். எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் விஜய் யேசுதாஸ் பாடின தெய்வங்கள் எல்லாம் தோற்றி போகும். தெய்வங்கள் எல்லாம் தோற்றி போகும், தந்தை அன்பின் முன்னே தாலாட்டு பாடும் தாயின் நண்பு, தந்தை அன்பின் பின்னே தகப்பனின் கண்ணீரை மண்ணில் வந்த நான் உன்னகள் தானே, காயே
இப்போ லாஸ்ட் 3 மந்த்ஸாக ஹீஸ் லிட்டில் பெட்ரிடன். என்னால் எனக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பா எனக்காக ஓடி ஓடி உழைச்சி எங்கள் வீட்டுக்கு வந்தால் ஒரு 10 டைரக்ஷனில் சாமிக்கு நமஸ்காரம் பண்ணுவார், ஏதாவது காம்படிஷன் போனால் சரியாக பண்ணுன்னு. ஸோ ஐ மீன் இட்ஸ் ஃபார் மை ஃபாதர். அப்பா ஹெலன் ஹெல்தியாக சீக்கிரமாக சரியாகிறதுக்கு எங்களோட லவ் அண்ட் ப்ரேயர்ஸ்.